வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னை அருகே நூற்றுக்கணக்கான வீடுகளை வாடகைக்கு எடுப்பதாக ஒப்பந்தம் போட்டு அந்த வீடுகளை லட்சக்கணக்கில் லீஸுக்கு விட்டு சுமார் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. மோசடி கும்பல் சிக்குமா? வீடு லீஸுக்கு உள்ளது, உடனே பணத்தை செலுத்தி குடியேறலாம். இப்படி இணையத்தில் நிறுவனங்கள் சார்பில் விளம்பரங்களை பார்த்தால் ஜாக்கிரதை, அது உங்களுக்காக விரிக்கப்பட்ட வலையாக இருக்கலாம். வீட்டு உரிமையாளர்களையும் வீட்டை லீஸுக்கு எடுத்தவர்களையும் ஒரு சேர ஏமாற்றி பல கோடிகளை சுருட்டிவிட்டு தலைமறைவான கும்பல் இவர்கள்தான். சொந்தமாக கட்டிய வீட்டையும் லீஸ் பணத்தையும் இழந்து தவிக்கும் இவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா? சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கம் பூபதி நகர் பகுதியில் சோலை முத்துராஜா என்பவர் குரு ரியாலிட்டி அசோசியேட்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்த நிறுவனம் புதிதாக கட்டப்படும் வீடுகளை குறிவைத்து மாதந்தோறும் வீட்டிற்கு குறிப்பிட்ட தொகையை வாடகையாக தருவதாக கூறி வீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்பந்தம் போடுகின்றனர். அதன் பிறகு அந்த வீட்டை வீடு தேடும் நபர்களுக்கு லீஸுக்கு விடுவதாக OLX போன்ற ஆன்லைன் செயலிகளில் விளம்பரம் செய்கின்றனர். வீடு தேடி அலையும் நூற்றுக்கணக்கானோர் இந்த விளம்பரத்தை பார்த்து 4 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து ஒப்பந்தம் போட்டு வீடுகளை லீஸுக்கு பெறுகின்றனர். இப்படி வீடுகளை லீஸுக்கு எடுப்பவர்கள் அந்த வீட்டின் உரிமையாளருக்கு தெரிந்தபடியே ஒப்பந்தம் செய்துள்ளனர். இந்த சூழலில் கடந்த சில மாதங்களாக வீட்டின் உரிமையாளர்களுக்கு குரு நிறுவனம் சார்பில் வாடகை பணம் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வீட்டு உரிமையாளர்கள் அவர்களுக்கு சொந்தமான வீட்டில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு கூறி சண்டையிட்டிருக்கிறார்கள். ஆனால் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வீட்டை குத்தகைக்கு எடுத்தவர்கள் தங்கள் கைக்கு பணம் வராமல் வீட்டை காலி செய்ய முடியாது என மறுத்திருக்கிறார்கள். இருதரப்பினருக்கும் இடையே நாளடைவில் வாக்குவாதங்கள் முற்றியதையடுத்து ஒரு கட்டத்தில் இருதரப்பும் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட சுமார் 154 பேர் பனையூரில் உள்ள பள்ளிக்கரணை துணை ஆணையர் அலுவலகத்தில் இந்த நூதன மோசடி குறித்து புகார் அளித்தனர். ஒரே ப்ரெஷரா இருக்கு, ஏன்னா நாங்கள் 1 ரூபா 2 ரூபா நாங்கள் கொடுக்கல, மொத்தம் 7 லட்சம் ரூபாய் நாங்கள் கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம். சொந்த பணம் வந்தால் கூட இதுவும் நாங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி தான் கொடுத்தது. நகையெல்லாம் அடமானம் வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். 1 ரூபா 2 ரூபானா கூட சரி, போனால் நம்ம சம்பாதிச்சுக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம். பசங்களை கவனிக்க முடியல, ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, வீடை ஒழுங்காக கவனிக்க முடியல, ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குது. பசங்க எங்களை வாங்க விளையாட வாங்கன்னு கூப்பிட்டா கூட எங்களால் அவங்கள தான் நாங்கள் அதட்ட முடியுது. எங்கள் இந்த பிரச்சனையில் எங்கள் காசு தயவுசெய்து எப்படியாவது திருப்பி மூட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். குரு நிறுவன உரிமையாளர் சோலை முத்து ராஜா சுமார் 20 கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி செய்திருப்பதாகவும் இதில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதால் மோசடி செய்யப்பட்ட பணத்தின் மதிப்பு மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் லீஸுக்கு விடப்பட்ட வீட்டை வங்கியில் அடமானம் வைத்து குரு நிறுவனம் சார்பில் பணம் பெறப்பட்டிருப்பதும் அம்பலமாகியிருக்கிறது. இதனால் வங்கி அதிகாரிகள் வீட்டை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சோழிநல்லூர்ல வசிக்கிறதுக்காக என்னோட வீடு, அவங்களோட ஒரு ஓனரோட வீடை வந்து 7.5 லட்சம் ரூபாய்க்கு நான் லீஸுக்கு வாங்கினேன். நான் வரும்போது குரு ஹோம்ஸ் கிட்ட நான் கேட்கும்போது அந்த இந்த ப்ராப்பர்ட்டி எதுவும் லோன்ல இருக்கா அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த டைம்ல வந்து அதெல்லாம் லோன்லாம் இல்லை, இவங்க ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி தான் என்னை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வர வச்சு சைன் பண்ணி எல்லாம் காசெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. பட் நான் வந்து கொடுத்தேன்னா வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் பேங்க்ல இருந்து ஒரு 10 பேர் வந்து வீடு அளந்தாங்க. அப்ப நான் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இல்லம்மா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லோன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் குரு ஹோம்ஸ்க்கு நான் கால் பண்ணி கேட்கும்போது எதுக்கு லோன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து எனக்கு வந்து லீஸுக்கு தந்தீங்க, அது வந்து அது லாவோட அகெயின்ஸ்ட் தானே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க ஏதேதோ காரணங்கள் சொல்லி சமாளித்து முடிச்சுட்டாங்க. அப்பையிலேருந்து நான் என்னோட பணத்தை வந்து திரும்ப கேட்டுட்ருக்கேன், பட் இது வரைக்கும் இப்போ வரவே இல்லை. சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், துறைப்பாக்கம், திருவான்மையூர், செம்மஞ்சேரி, வேலச்சேரி, பல்லாவரம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 150க்கும் மேற்பட்ட வீடுகளை குரு நிறுவனம் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. குரு ரியாலிட்டி அசோசியேட்ஸ் உரிமையாளர் சோலை முத்துராஜா, அவரின் உதவியாளர் அமளி மற்றும் ஊழியர்கள் ரமேஷ், சந்தோஷ், கிருஷ்ணா, சிவா, மஞ்சு, சரவணன், ரேணுகா, மகாலட்சுமி ஆகியோர் தலைமறைவாக்கிவிட்டனர். இதுகுறித்து குரு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முற்பட்ட போது அவர்களின் செல்போன் எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. வீட்டு உரிமையாளர் வீட்டை லீஸுக்கு எடுத்தவர் என
இருதரப்பையும் ஏமாற்றியதுடன் வீடுகளை வங்கியில் அடமானம் வைத்து கோடிக்கணக்கில் பண மோசடி செய்துள்ள குரூட் நிறுவன உரிமையாளர் சோலை முத்துராஜா போலீசாரிடம் சிக்குவாரா? இந்த நூதன மோசடியில் சிக்கி தவிக்கும் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்களுக்கு நியாயம் கிடைக்குமா?